ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்கே. இன்னைக்கு வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்குற மாதிரி ஒரு ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் வந்து ரொம்ப எலாபரேட்டாக பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் நான் வந்து டைமை வந்து மேனேஜ் பண்ண முடிட்டேன். ஸோ அதனால் பர்டிகுலரான ஒரு டாபிக் பற்றி பேச முடியல. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறக்கு கொஞ்சம் வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட தான் நான் வந்திருக்கேன். முதல்ல இருந்து எங்கேருந்து ஆரம்பிப்போம்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவோட விஷயம் வந்து அந்த பிரச்சனை வந்து டே பை டே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி உலக அளவிலையும் சரி இன்க்ரீஸ் ஆகிட்டதே இருக்கு. இன்னைக்கு ஒரே நாள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5600 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது போக 109 பேர் பார்த்தீங்கன்னா இறந்திருக்காங்க. ரொம்ப சங்கடமான விஷயங்கள் தான். ஏன்னா வந்து என்னதான் வந்து அட்வான்ஸாக பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இதை வச்சு காப்பாற்றலாம் அதை கொடுத்து காப்பாற்றலாம்னு ட்ரை பண்ணுறப்ப சில பேருக்கு உடம்பு ரீதியான இருக்கிற ப்ராப்ளம்ஸால ஆல்ரெடி கொரோனா இறந்துடுறாங்க. சில பேர் வந்து வயசு வித்தியாசமே இல்லாமல் 25 வயசு பையனாக இருந்தாலும் சரி இல்லை 50 வயசு ஆளாக இருந்தாலும் சரி இறந்துடுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ரஷ்யா வந்து வேக்சின் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அபிஷியலாக நியூஸ் விட்டுருக்காங்க. பட் அது எப்போ வந்து இங்கே வெளியிட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரோட எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டு மக்களுக்கே அவங்க கொடுத்து பரிசோதனை பண்ண போகிறாங்க. பட் அதுக்கப்புறம் அது இந்தியா வந்து வரதுக்கு எப்படியும் இந்த வருஷம் கடைசி ஆயிடும்னு சொல்லப்படுது. ஒருவேளை முன்னாடியே இந்தியாக்காரங்க கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப சந்தோஷம், இதை விட சந்தோஷமான விஷயம் எதுவுமே இருக்காது. சரி வாங்க அப்படியே கொஞ்சம் இன்டர்நேஷனல் நியூஸ் பக்கம் போவோம். இன்டர்நேஷனல் நியூஸ் அப்படிங்கும்போது நம்ம பக்கத்து நாடான நம்ம எதிரி நாடுன்னு சொல்லக்கூடிய இல்லை வந்து நமக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நம்ம பாகிஸ்தானை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் காஷ்மீரில் வந்து ஒரு எல்லை பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த டைமில் நேற்று யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சைனா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி டிவி நிறுவனமான டான் DAWங்கிற ஒரு டிவி சேனல் இருக்கு. ஸோ நம்ம ஊரில் வந்து சன் டிவி KTV இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேனலை வந்து யாரோ ஹேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் வரைக்கும் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே ஸ்டக் ஆகி நின்று உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தேசிய கொடி வந்து சென்டரில் இருக்கிற மாதிரியும் கீழே வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிற மாதிரியும் வந்து எத்திக்கலாக ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது யாரோ ஒரு தேசப்பற்று ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து ட்விட்டரில் வந்து மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிண்டலாக போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து உண்மையுமே நாட்டுக்கு வந்து கெட்ட பேர் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு வந்து என்றைக்குமே வந்து முதுக காட்டி பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ண தெரியாது. யாராவது ஒருத்தர் நம்ம இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து யாருக்குமே போய் அடிக்க மாட்டோம். அது போ உலக போகிறா இருக்கட்டும் இல்லை யாரும் நம்ம மேலே வந்து ஒருத்தர் எதிரி நடந்தாலும் சரி அவன் நம்ம மேலே அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாவது தான் அவனை வந்து எதிர்த்து அடிப்புமே தவிர டேரெக்டாக போய் அவனை வந்து போர் தொடுக்கிறக்காவோ அவன் மேலே வந்து குண்டு போகிறத நம்ம பண்ணதே கிடையாது. இந்தியாவோட மிலிட்ரி பாலிசியும் அதுதான். ஸோ இந்த மாதிரி ஹேக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய அறிவாளிங்க இருக்காங்கன்னு காமிச்சிக்கலாம். பட் இன்னொரு வகையில் இன்டர்நேஷனல் லெவல் போகும்போது நேரடியாக ஃபேஸ் பண்ண தெரியாமல் இப்படி கோலத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் ஹேக் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே வந்து ஸ்பை வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கேப்பபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் மீடியா வந்து ரொம்ப போட்டு கிழிச்சிருவானுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் BBC CNN பார்த்தீங்கன்னா அவரோட இருக்கிற ஃபாக்ஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா எப்படா இந்தியாவில் குறை சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு நாட்டுக்குள்ளேயே வந்து உழவு பார்த்துக்கிட்டு நம்ம நாட்டில் இருக்கிற சாப்பாட்டே சாப்பிட்டுக்கிட்டு நமக்கே வந்து துரோகம் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம பாகிஸ்தான் கடட்ட வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இந்தியாக்காரங்க பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை பண்ணியிருக்கக்கூடிய ஆளுமே இந்தியா பக்கம் இருக்குவாங்க. பட் இனிமேல் இதை பண்ண வேண்டாம் இல்லை என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டு இருக்கேன் பண்ண வேண்டாம் அப்படின்னு. சரி அப்படியே திருப்பி இதே மாதிரி இன்னொரு இன்டர்நேஷனல் நியூஸ் போகணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம சைனாவை தான் எழுத்தாகணும். வேறு வழியே இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த கொரோனா டைமில் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஆளுங்க அது சைனா மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. ஆல்ரெடி வந்து நம்ம டிக்டாக் பேன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒரு 250 அப்ளிகேஷன் வந்து பேன் பண்ணிட்டோம். இன்க்ளூடிங் இந்த பப்ஜி வரைக்கும் பேன் பண்ணலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கு. அப்புறம் அது கொரோனா கொரியா ஆப்பும் காட்டி அதை விட்டு வச்சிருக்கோம். சரி இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்களும் டிக்டாக் வந்து பேன் பண்ணுறக்கான எல்லா வகையிலையும் போயிட்டு இருக்கு. மேபி இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே வந்து கம்பல்சரி அவங்க வந்து பேன் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் சைனாவோட நிறைய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த சிப்ஸ் அந்த மைக்ரோ சிப்ஸ் பார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த டிவியில் வரது இந்த கம்ப்யூட்டரில் வரது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மூலிமா தான் இங்கே டேட்டா திட்டுறாங்க அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்க ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து வெள்ளை மாளிகை அறிக்கை வந்து இன்னைக்கு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காருனா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்க போகுது அமெரிக்காவுக்கும் சைனாக்கும். அந்த மீட்டிங்கில் சைனாவுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய பதிலடி காத்திருக்கு. நீங்கள் பண்ணதுக்கு அங்கே திருப்பி வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கள் உயிரெல்லாம் சில பேர்த்த 1.5 லட்சம் பேர் இறந்துருக்கோம்ல அதுக்கான பதிலடி நீங்கள் எப்படி கொடுப்போம்னா உங்களோட ஒரு ஒரு கம்பெனியாக வந்து நாங்கள் வந்து பேன் பண்ண போகிறோம் இனிமேல் உங்கள் கூட வந்து நாங்கள் வர்த்தகமே வச்சுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தாலும் சரி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இந்த பதிலடி தான். நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பே வச்சுருந்தாலும் சரி நான் காரணமே எல்லாமே ரிஜெக்ட் பண்ண போகிறேங்கிற அளவுக்கு அது வந்திருக்கிறதா வந்து நியூஸ் ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் இது அவர் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாரு எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பேன் பண்ண போகிறாருன்னு அவருக்கு ட்ரம்புக்கு மட்டும்தான் தெரியும். பட் இதை பண்ணுறதால நமக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரீஸில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம நல்லாவே தெரியும் இந்தியா அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து வேறு எந்த நாட்டுக்காரங்களும் வேலை செய்கிறது கிடையாது.
சம்பளம் வந்து நம்மள கம்பேர் பண்றப்ப நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து பெரிய அமௌண்ட். ஆனா அமெரிக்கால இருக்கிற ஒரு சிட்டிசனுக்கு அவன் காசு வந்து உனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. £5,000 $5,000 அப்படிங்கிறது வந்து அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நமக்கு வந்து அது ₹3 லட்சம் ₹4 லட்சம்ங்கிறது பெரிய விஷயம் ஒரு மந்த்துக்கு. ஸோ இதனால தான் வந்து நம்ம ஆளுங்க அதிகமாக வந்து அமெரிக்கா போகட்டும் ஆஸ்திரேலியா போறதற்கும் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வந்துச்சுன்னா இந்தியா தான் அவங்களோட நெக்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு வந்து ரிசோர்ஸஸ் இருக்கு. ரிசோர்ஸஸ் மீன்ஸ் ஹியூமன் தான், நம்ம மக்கள் தான் வந்து அவங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக பொட்டன்ஷியல் இருக்கு, நம்மளுக்கு நிறைய வந்து கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. ஸோ இதனால பெரிய அளவுக்கான நம்மளோட பொருளாதாரம் மேலே வரக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். பட் ஏன் வந்து இதை வந்து ஒரு காமன் டாப்பிக்காக பேசல அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமன் டாப்பிக்காக பேசணும் அப்படின்னா இது அஃபிஷியலாக ஒரு நியூஸாக வந்திருக்கணும். எதுவுமே அஃபிஷியலாக வராதப்ப நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தான் சொல்ல முடியுமே தவிர இதுதான் நடந்திருக்குன்னு ஃபேக்ட் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது நடந்தால் கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசுகிறேன். பட் நாளைக்கு இன்னொரு டாப்பிக் நான் அதில் வந்து மீட் பண்ணுறேன். பட் இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு எதாவது புரியாமல் இருந்துச்சு தயவுசெய்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி இப்படியும் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக டாப்பிக் வந்து மீட் பண்ணுறேன். அண்டர் தென் பாய் சியர்ஸ் டேக்கர். முக்கியமாக எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுப்பாங்க, வீட்டுக்குள்ளே வரும்போது குளிச்சுட்டு வாங்க. எங்கே இருந்தாலும் காலையில் வேலைக்கு போகிறீங்க, ஈவினிங் வந்து ரிட்டர்ன் வரீங்க, கொஞ்சம் யார்ட்டையா நீங்கள் பழகிருக்கலாம், வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கலாம், பெரியவங்க இருக்கலாம், இல்லை உங்களுக்கே வந்து மனைவி அந்த மாதிரி யாராவது இருக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தயவு செஞ்சு குளிச்சுட்டு ஒரு ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு டெட்டால் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிசெப்டிக்லாம் வந்து இந்த டெட்டாலை ஊற்றி கழுவி இந்த மாதிரிலாம் பார்த்து அப்பப்போ பண்ணிக்கோங்க. இது வந்து வெளியாலாம் சொல்லலாம், ஒரு ஃபேமிலி மெம்பராக சொல்கிறேன், அட்வைஸாக இல்லை, ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தரேன். சரி வாங்க, சரி நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சியர்ஸ், டேக் கேர்.